ஒரு தேர்வில் ஒரு மாணவன் 38% மதிப்பெண் பெற்று 6 மதிப்பெண் பெறாமல் தோல்வி அடைகிறான். மற்றொரு மாணவன் அதே தேர்வில் 45% மதிப்பெண் பெற்று எடுக்கப்பட வேண்டிய மதிப்பெண்ணை விட 15 மதிப்பெண் அதிகமாக பெறுகிறான். எனில் அதிகபட்ச மதிப்பெண் எவ்வளவு? இப்போ ஒரே தேர்வில் ரெண்டு மாணவன் எடுத்த மதிப்பெண்ணை வச்சு இப்போ அதிகபட்ச மதிப்பெண் எவ்வளோ கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மாணவன் எவ்வளோ எடுத்திருக்கான் அப்படின்னா 38% ஃபஸ்ட்டு மாணவன். எத்தனை மதிப்பெண்? 6 மதிப்பெண் பெறாமல் தோல்வி அடைகிறான். அப்போ நம்ம என்ன சொல்லிடுவோம்? மைனஸ் போடுன்னு சொல்லிடுவோம். ரைட். ரெண்டாவது மாணவன் எத்தனை சதவீதம் மதிப்பெண்? 45% மதிப்பெண். ஆனால் எடுக்கப்பட வேண்டிய மதிப்பெண்ணை விட எவ்வளோ அதிகமாக எடுக்கணும்? 15 மதிப்பெண் அதிகமாக எடுத்திருக்கான். ஸோ 15+ இப்போ முடியே சொல்லியிருக்கோம். இதுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னா 7%. இப்போ இதுக்கு இதுக்கு வித்தியாசம் அப்படின்னா இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ வித்தியாசம் அப்படின்னா குறி ரெண்டு வெவ்வேறாக இருந்தாச்சுன்னா வித்தியாசம் ரெண்டு என்ன அப்படின்னா கூட்டிக்கணும். இதை கூட்டினா எவ்வளோ அப்படின்னா 21. அப்போ 7% மதிப்பெண் எவ்வளவு? 21. இப்போ அதிகபட்சம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 100%. அப்போ 100% எப்படி தான் இருக்கும்? இதை விட அதிகமாக தான் இருக்கும். அப்போ இதில் எது அதிகம்? 100 தான் மேலே போகணும். பை 7×21 ஒரே 7×7=21. அப்போ எவ்வளோ அப்படின்னா அதிகபட்ச மதிப்பெண் எவ்வளவு? 300. அப்போ அந்த தேர்வு நடைபெற்ற அதிகபட்ச மதிப்பெண் எவ்வளவு? 300. ரைட். அடுத்த கணக்கு பார்ப்போம். ஒரு நபரின் வருமானத்தில் 10% சேமிக்கிறார். அவருடைய வருமானத்தில் 20% அதிகரிக்கிறது. இதனால் அவருடைய சேமிப்பும் 15% அதிகரிக்கிறது. எனில் சேமிப்பு 8% அதிகரிக்கும்? ஸோ அப்போ நம்ம என்ன வேணும் அப்படின்னா சேமிப்பு வேணும். இப்போ ஃபஸ்ட்டு எதுனா சம்பளம் அதிகரிக்காமல் இருந்தால் எவ்வளவு அப்படின்னா 100 ரூபா. 100 ரூபா சம்பளத்தில் இப்போ ஏன்னா சதவீதம் சொன்னாவே அதிகபட்ச மதிப்பு வேணாம்னு சொல்லியிருக்கோம், 100 ரூபான்னு சொல்லியிருக்கோம். அப்போது ஒருவர் தன்னுடைய வருமானத்தில் எத்தனை சதவீதம் சேமிக்கிறாரு? 110 ரூபா சேமிக்கிறார். 10 ரூபா சேமிப்பு. எவ்வளோ செலவு செஞ்சுருப்பாரு? 90 ரூபா. இது ஃபஸ்ட்டு சம்பளம். அதுக்கப்புறம் சம்பளம் உயருதுங்கிறான். எவ்வளோ உயருதுங்கிறான்? 100 ரூபாயிலேருந்து எத்தனை சதவீதம் அதிகரிக்குதுங்கிறான்? 20%. அப்போ அவரோட சம்பளம் எவ்வளவு? 120. இப்போ இது ஓல்டு சம்பளம், இது நியூ சம்பளம். நியூ சம்பளம் எவ்வளவு? 120. இதில் 120 ரூபா இருக்கும்போது இப்போது அவருடைய சேமிப்பு எவ்வளோ அதிகரிக்கிறா? 15%. அப்போ 100ல் 15% எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். 15/100. அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ என்ன பண்ணிட்டோம்? அடிச்சிட்டோம். 3×5=15, 2×5=10, 1×2=6×12. அப்போ எவ்வளோ அப்படின்னா 6×3 பெருக்குன்னா எவ்வளவு? 18 ரூபா. முன்னாடி எவ்வளோ சேமிச்சிருக்கான்? சம்பளம் உயராமல் இருக்கும்போது 10 ரூபா, சம்பளம் உயர்ந்ததுக்கப்புறம் எவ்வளோ சேமிக்கிறான்? 18 ரூபா. அப்போ என்ன குவெஸ்சன் கேட்குறான்? சேமிப்பு 8% அதிகரிக்குன்னு கேட்குறான். அப்போ பழைய சம்பளம் எவ்வளவு? 10 ரூபாய்க்கு எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? 8 ரூபா அதிகரிச்சிருக்கு. 100%. இப்போ ஒரு 0×0 அடிச்சிட்டோம். அப்போ எவ்வளோ அப்படின்னா 80%. ஏ என்பவரின் வருமானம் மற்றும் செலவு விகிதம் முறையே 5:3. பின்பு அவருடைய வருமானம் 12% மற்றும் செலவு 15% அதிகரிக்கிறது. எவ்வளவு? 15%, 12% என்ன பண்ணுது? அதிகரிக்கிறது. எனில் அவருடைய சேமிப்பு 8% அதிகரிப்பு ஏற்படும் அப்படின்னு கேட்குறான். முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா சதவீதம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, 100ன்னு வச்சு போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோட கொடுத்துருக்காங்க. ஏயோட வருமானம் எவ்வளவு? 5. ஏயோட வருமானம் 5:3. இது வருமானம், இது என்னது? செலவு. அப்போ வருமானத்துலேருந்து செலவு போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு? அதான் சேமிப்பு. சேமிப்பு எவ்வளோ அப்படின்னா 5லேருந்து 3 போச்சுன்னா எவ்வளோ? 2 பங்கு தான் சேமிப்பு. இது ஓல்டு ஃபஸ்ட்டு. இப்போ நியூவாக சம்பளம் எவ்வளோ அதிகரிக்குதுங்கிறான்? வருமானம் 12% என்ன பண்ணி அதிகரிக்கிறான். அப்போ 5×12% எவ்வளோன்னு பார்க்க போகணும். செலவு எவ்வளோ அதிகரிக்குங்கிறான்? 15. அப்போ செலவு எவ்வளோ அப்படின்னா 3×15. அப்போ எவ்வளோ? 12×60. 3×15=45. ரைட். இப்போ எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? இதுக்கு இதுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு? 15. அப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா சேமிப்பு எவ்வளவு? 2. இப்போ பார்த்தீங்க எவ்வளவு? 15. அப்போ 2×15 என்ன செஞ்சிருக்கு? அதிகரிச்சிருக்கு. அப்போ 1×2=7×2=14, பாக்கி 1×2=10. அப்போ எத்தனை சதவீதம்? 7.5%. இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இங்கே சதவீதத்தில் கொடுத்துருக்கான். ரைட். அடுத்த கணக்கு பார்ப்போம். ஏ என்பவரின் செலவு மற்றும் சேமிப்பு விகிதம். இது செலவு, இது சேமிப்பு.
பின்பு அவரின் வருமானம் 12% மற்றும் சேமிப்பு 15% அதிகரிக்கிறது. எனில் அவரின் செலவு எத்தனை சதவீதம் அதிகரிக்குன்னு கேட்குறான். இப்போ ஆக்சுவலாக அவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, ரேஷியோ எதில் கொடுத்துருக்கான், 3:2. இது என்ன அப்படின்னா, இது செலவு, இது வந்து என்னது, சேமிப்பு. பட் ஆனால் நம்ம கொடுத்த தகவல் என்ன, வருமானம்னு கொடுத்துருக்கான். அப்போ வருமானம்னா என்ன ஆகுதுன்னா, செலவையும் சேமிப்பையும் கூட்டுனா தான் என்ன கிடைக்கும், வருமானம் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை மாற்ற போகிறோம். வருமானம், வருமானம் இது ரெண்டையும் கூட்டினா தான் வருமானம் எவ்வளவு, 5%. ரைட். அடுத்து என்ன சொல்லியிருக்கான், செலவா, செலவுக்கு கொடுத்துருக்கானா, இல்லை. இப்போ நம்ம சேமிப்பு, சேமிப்பு எவ்வளவு, 2. வருமானத்துலேருந்து சேமிப்பை கழிச்சா தான் என்ன கிடைக்கும், செலவு கிடைக்கும். அப்போ 5:2 மீதி எவ்வளவு, 3 பங்கு. இதுதான் ஓல்டு, இதான் என்னது, ஓல்டு. இப்போ நியூ கண்டுபிடிக்கும். நியூ என்ன சொன்னால், 12% வருமானம் என்ன பண்ணுதுங்கிறான், அதிகரிக்குதுங்கிறான். அப்போ 12% 5×12. சேமிப்பு 15% அதிகரிக்குதுங்க, சேமிப்போட பங்கு எவ்வளவு, 2×15. அப்போ எவ்வளவு, 12×60. இங்கே 2×15 எவ்வளவு, 30. இதுக்கு இதுக்கு வித்தியாசம் எவ்வளவு, 30. அப்போ இன்னடியே எவ்வளோ செலவு பண்ணியிருக்கான், 3 ரூபா. இப்போ புதுசாக எவ்வளோ செலவு பண்ணுறான், 30. 3×30 ரூபா செலவு அதிகரிச்சிருக்கு. 100 கூட வேண்டிய அவசியம் கிடையாது. 3×3 8×3 அப்போ எத்தனை சதவீதம், 10%.